இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2006 வெளியான டெத் நோட் படத்தோட இரண்டாவது பாகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இந்த படத்தோட முதல் பாகத்தை போட்டிருக்கோம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால படத்தோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அந்த படத்தை விட இந்த படம் இன்னும் சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படத்துல தரமான ட்விஸ்ட் நிறையவே இருக்கு. சீக்கிரமா படத்துக்குள்ள போயிடும். என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வேற ஒரு உலகத்துல இருந்து யாரோ பூமியில நடக்கிற விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு பொண்ணு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை ஒருத்தனும் துரத்திக்கிட்டு இருக்கான், கையில கத்திய வச்சிருக்கான். உயிர் பயத்துல அந்த பொண்ணு தப்பிச்சு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ டெத் நோட்ல ஒரு பேர் எழுதுறாங்க. அந்த கிரிமினல் மாரடைப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல செத்து போறான். திடீர்னு வானத்துல இருந்து ஒரு புத்தகம் வந்து விழுகுது. டெத் நோட் பாத்திருப்பீங்கல்ல, அதுவும் இதுவும் திட்டத்திட்ட ஒரே மாதிரியே இருக்கு. இவ அத கையில எடுத்தோடனே அங்க போன பாட்டுல பார்த்த மாதிரியே இன்னொரு மரண கடவுள் அங்க வரான். போன பாட்டு மாதிரியே தான், என்ன பார்த்து பயப்படாது, நான் ஒரு மரண கடவுள், நீங்க யார் சாகணும்னு இந்த புக்ல எழுதினாலும் மறுநொடியே அவங்க செத்து போயிடுவாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா, போன பாட்ல நம்ம ஹீரோவோட கேர்ள்ஃப்ரெண்ட் கடைசியா செத்து போயிருப்பாளையா, செத்து போகல, இந்த பையன் சாவடிச்சிட்டான். அவளோட சாவுக்காக எல்லாருமே கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம பையனும் உட்கார்ந்துகிட்டு அப்பவும் வெக்கமே இல்லாம சொல்றாங்க அப்பா கிட்ட, அப்பா என் கேர்ள்ஃப்ரெண்ட கொண்ட அந்த கிராவை நான் விட மாட்டேங்கிறான். பின்னாடி இருந்த அந்த மரண கடவுளும் டே ஓட்டு தள்ளதே நீதானடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா டிவியில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கொலையை செஞ்சுட்டு தண்டனை வாங்காம தப்பிச்சு போன ஒரு குற்றவாளி மாரடைப்பு வந்து இறந்துட்டான். இதுக்கும் அந்த கீரா தான் காரணம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அதுக்கு நம்ம ஹீரோ காரணம் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் செத்து போனால, அவ செத்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த டெத் நோட் கிடையாது, அந்த பொண்ணு வச்சிருந்த அந்த டெத் நோட் மூலமா அவ செத்துறான். ஆனா அது தெரியாம அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்லோட கேங்ல சேர்ந்துட்டாலையா, அதனால அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோவை ஒரு கிழமை கூட்டு போயிட்டு இருக்கா. உள்ள போறதுக்கு முன்னாடியே செக்யூரிட்டி எல்லாம் பக்கவா இருக்கு, உள்ள மொபைல் கூட அலவுட் கிடையாது. கடைசியா உள்ள வந்து பார்த்தா போன பாட்டுல பார்த்த அந்த அதிபுத்திசாலி எல்லோ இங்க தாங்க இருக்கான். எப்ப பாரு சாக்லேட்டே தின்னுகிட்டு இருக்கான் பாருங்களேன். அப்பவும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த மரண கடவுள் வந்து, டே இப்ப கூட அந்த எல்லோட பேரை நான் கரெக்டா சொல்லிடுறேன்டா, உன்னோட வாழ்நாள்ல பாதியை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட ஹெட் கூட பேசிட்டு இருக்கப்போ ஒரு போன் கால் வருது. அந்த கிராவை பத்தி நியூஸ்ல லைவா போட போறாங்கன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கிரா மாதிரியே இன்னொரு ஆள் வந்திருக்காங்க, கிரா 2 வந்திருக்காங்க. எங்களோட ஆபீஸ்க்கு ரெண்டு டேப் வந்தது, அதுல ஒண்ணு கிரா 2 யார் யாரெல்லாம் சாகடிச்சாங்களோ அவங்கள பத்தின டீடைல் இருக்கு, இன்னொன்னு 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி அந்த கிரா 2 சொல்லிருக்காங்க. அப்படி நாங்க பண்ணலனா இங்க உள்ளவங்க எல்லாத்தோட பேரும் உங்களுக்கு தெரியுமா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாகடிச்சிருவேன் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கு. 3 மணியும் ஆகுது, அந்த டேப்பை நாங்க போட போறோம்னு சொல்லி அந்த டேப்பை போட்டு வர்றாங்க. அதுல கிரான் மட்டும் தான் இருக்கு, அவங்களோட முகமும் தெரியல, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுல நான் தான் செகண்ட் கிரா அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், கூடவே என்னோட குரு கீரா மாதிரியே இந்த உலகத்துல குற்றவாளியே இல்லாத ஒரு உலகமா உருவாக்க போறேன். கீராவை பத்தி யாராவது தப்பா பேசுறீங்களாலோ இல்ல அவரை எதிர்க்க நினைச்சாலும் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சாம்பிள் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ஒருத்தன் கீராவை பத்தி ஒரு நியூஸ்ல தப்பா பேசிக்கிட்டு இருக்கான், அவனோட நிலைமைய பாருங்கன்னு சொல்லி அந்த லைவ் நியூஸும் இங்க காட்டுறாங்க. அதுல கீராவை பத்தி அவன் தப்பா பேச அந்த இடத்துலயே மாரடைப்பு வந்து செத்து போறான். இதையெல்லாம் அந்த டிடெக்டிவ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான், கூடவே நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கான். எவன்டா அது, நம்மள எவனோ குருங்கிறான்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இதெல்லாம் லைவ்ல பார்த்த இந்த போலீஸ்காரங்களோட ஹெட் உடனே லைவ கேன்சல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை அங்க அனுப்பி விடுறான். அங்க போனா எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கீரா எல்லா குற்றவாளிகளையும் சாகடிக்கிறான், அவன் தான் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு போலீஸ்காரன், அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, எத்தனை பேத்த கொண்டிருக்கான் தெரியுமா, அவன் ஒரு கில்லர் கில்லர்னு சொல்றப்போ அவனோட தலைக்கு மேல அவனோட பேர் தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் செத்து போயிடுறான். இது எப்பறம் சாத்தியம்னா அவனை யாரோ அந்த லைவ் டிவில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அந்த கீரா 2 இவனை கொல்ல முடிஞ்சு. அடுத்தடுத்து அங்க வர்ற ஒவ்வொரு போலீஸ்காரனுமே செத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதையெல்லாம் நம்ம டிடெக்டிவ் பாத்துக்்கிட்டே இருக்கான்.
எல்லாத்தையும் கொள்றியே, நீ உண்மையாவே ஒரு கெட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் லைவ்ல யாரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை பாத்தீங்கல்ல, அவ தான் இங்க உள்ள கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இவ யாருன்னு தெரியக்கூடாதுன்னு வாய்ஸ கூட லைவ்ல மாத்தி பேசிருக்கா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப இவளுக்கு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இவ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ இவங்க வீட்டுல உள்ள மொத்த பேருமே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பாக்குறான். டக்குன்னு சுயநினைவுக்கு வந்தா அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது. தலையில ஹெல்மெட்டை போட்டு அங்க உள்ள கேமரா கேபிள் எல்லாத்தையும் ஒருத்தன் கட் பண்றான். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தாங்க. அவன் அவனோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான். அவளை காப்பாத்திட்டு கூடவே அந்த ரெண்டு டேப்பு கொடுத்ததா சொன்னாங்கல்ல கீரா டூ, அந்த ரெண்டு டேப்பையுமே நம்ம ஹீரோட அப்பா போய் வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்போ அந்த மரண கடவுள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கீரா டூக்கு காட் ஆஃப் ஐ அப்படிங்கிற இன்னொரு சக்தி இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்களோட பேரு சேர்த்து தெரிஞ்சிடும். அதனாலதான் ஈஸியா எல்லாத்தையும் கொள்றான்னு சொல்றப்போ, அப்போ உடனடியா நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். அவன் நமக்கு தான் சப்போர்ட் பண்றான். அதனால அவனை கண்டுபிடிச்சி அந்த எல்லு இருக்கான்ல அவனுக்கு முன்னாடி அவனை நிப்பாட்டி எல்லோட பேரை கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளணும். அதுதான் நம்மளோட முத வேலைங்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்க வேலை பாக்குறான்னு பார்த்தா அவளும் அதே மீடியாவில தான் ஒர்க் பண்றா, மாடலிங் பண்றா போல இருக்கு. அப்படியே வெளியில வர்றப்போ நம்ம ஹீரோவோட தலையில கீரா அப்படின்னு எழுதிருக்கதான் பாக்குறான். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் எல்லு இருக்கான்ல, அந்த டேப்பை வச்சு ரிசர்ச் பண்ணதுல அதுல ஒரே ஒரு பிங்கர் பிரிண்ட் இருக்கிறத பாத்துறாங்க. அது ஒரு பொண்ணோடது அப்படிங்கறது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒண்ணு அந்த பொண்ணு மீடியால வேலை செய்யணும், இல்லனா மீடியால வேற ஏதாவது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கணும். அந்த ஆபீஸ்ல உள்ள மொத்த பேத்தோட டீடைலையும் விசாரிங்க, முக்கியமா பிங்கர் பிரிண்ட வச்சு யாரு என்னன்னு கண்டுபிடிக்கங்கிறான். அதுல நம்ம ஹீரோயினோட டீடைல்ஸும் இருக்கு. அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க இங்கேயுமா சுத்தி ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி அவன் முன்னாடியே வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இவளை யாருன்னு தெரியல, நீ யாருமா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டான்னு கேக்குறப்போ, இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த டெத் நோட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்டை தொட்ட உடனே இந்த இரண்டாவது மரண கடவுள் இவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உடனே அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அங்க அம்மாவை பார்த்துட்டு என்னடா புதுசா பொண்ணை எல்லாம் கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பெரிய மாடலா இருக்கிறதுனால ஹீரோவோட தங்கச்சி முதற்கொண்டு நம்ம ஹீரோ என்ன நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவும் இவ தான் அந்த ரெண்டாவது கிரா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சான். எப்படி உனக்கு என்னோட வீட் அட்ரஸ் தெரியும், என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறப்போ, என்கிட்ட காட் ஆஃப் டெட் ஐ இருக்கு, அதை வச்சு ஒருத்தவங்களை பார்த்தாலே போதும் அவங்களோட பேர் எனக்கு தெரிஞ்சிடும், அதை வச்சுதான் நான் உங்களை கண்டுபிடிச்சேங்கிறா. ஆக்சுவலி ஹீரோவை கண்டுபிடிக்கணும், அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே இவளோட வாழ்க்கையில பாதிய காட் ஆஃப் டெட் கிட்ட கொடுத்துருக்கான். அதனாலதான் இவளுக்கு அந்த சக்தியும் கிடைச்சிருக்கு, நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிக்க முடிஞ்சு. நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த மரண கடவுளுமே, நான் உனக்கு அந்த காட் ஆஃப் ஐய கொடுக்குறேன், உன்னோட வாழ்நாள்ல பாதி எனக்கு கொடுத்துறியான்னு கேட்டிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோ தான் மறுத்திருப்பான். நம்ம ஹீரோ இப்ப அவளை பத்தி விசாரிக்கிறான். அவ சக்குரா டிவில ஒரு மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா. இப்ப அவ உங்களுக்கு எதிரியான அந்த டிடெக்டிவ் எல் இருக்கல்ல, அவனோட பேரை கண்டுபிடிச்சு சொல்றேன், அவனையும் கூட சாகடிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும், என்ன உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா ஏத்துக்கணும்ங்கிறா. நம்ம ஹீரோ முடியாதுங்கிறான். அப்போ நீங்க என்ன நம்பலையா, இந்தாங்க இந்த டெத் நோட்டை கூட நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த நோட்டை நீட்டுறா. பக்கத்துல இருக்கிற அந்த காட் ஆஃப் டெட்டும் ஹே என்ன பண்ற நீ, யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்பதான் நம்ம ஹீரோ, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், எனக்காக எதுக்கு நீ இவ்வளவு பண்ணணும்னு கேக்குறப்போ அவ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். முன்னாடி இவன் நினைச்சு பார்த்த அதே விஷயம் தான். சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னோட காலேஜை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. அவங்கள கொலை பண்ணிட்டு ஒரு கிரிமினல் தப்பிச்சு போறதை நான் பார்த்தேன். அடுத்த நாளே நான் பார்த்த விஷயங்களை போலீஸ்ல சொல்லி அவனை அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. ஆனா சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு அந்த கிரிமினல் ஈஸியாவே வெளியில வந்துட்டான். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் அடுத்த சில நாட்கள்ல நீங்க அந்த கிரிமினலை கொன்னுட்டதா நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அப்போல இருந்து நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னோட காதலை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அழுகிறா. நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம். தன்னோட வாழ்நாள்ல பாதியை கொடுத்து நம்ம ஹீரோவுக்காக காதலிக்கிறேன்னு நிக்கிற ஒரு பொண்ணை எப்படிங்க ஒரு பையன் மிஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோவும் கட்டி புடிச்சிட்டு அழுகிறான், அவளோட காதலையும் ஏத்துக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நமக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த டிடெக்டிவ் எல் தான். அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் உன்னை நிறுத்துறேன், அவனோட பேரை மட்டும் நீ சொல்லிரு, இந்த உலகத்தை ஒரு குற்றவாளியே இல்லாத உலகமா மாத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருக்கான். கிளாஸ் முடிச்சிட்டு கிளம்புறப்ப பின்னாடி இந்த டிடெக்டிவ் எல் உட்கார்ந்துருக்கான். யோ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல அந்த செகண்ட் கிரா திடீர்னு அமைதியா இருக்கிறான், ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கிராவுக்கும் செகண்ட் கிராவுக்கும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, லிங்க் இருக்குங்கிறான். பொய்யால எப்படி எல்லாத்தையும் பட்டு பட்டு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அந்த செகண்ட் கிரா இவனோட முகத்தை பார்த்து இவனை கொன்னுறக்கூடாது, இவனோட நேம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வர நம்ம ஹீரோ கண்ணாலேயே சைகை காமிச்சு இவன் தான் எல்லன்னு அவளுக்கு புரிய வச்சிடறான். ஹே பாரு, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு ரயசுகி அப்படின்னு சொல்றான். இவனும்னா இவரோட மாஸ்கை கழட்டி பாருன்னு சொன்னதும் அவளும் மாஸ்க கழட்டி பாக்குறா. அவனோட தலையில அவனோட பேரு தெரியுது, ஆனா அவங்களோட பேரு ரயசுகி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போவே நம்ம
டிடெக்டிவ் எல்ல உஷாராயிட்டு, மேடம் நீங்களா, நீங்க பெரிய மாடல் தானே, உங்களை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சத்தம் போட, அங்க உள்ள எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ மாடலா இருக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹீரோ நான் உன அப்புறமா மீட் பண்றேன், கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பி விடுறான். இப்ப எல்லோட பேரு தான் அவளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த டிடெக்டிவ் எல்லுகிட்ட, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். சரி ஓகே, எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ அங்க இருந்து கிளம்பிடுறான். செத்தாண்டா சிவனாண்டி அப்படின்ற மாதிரி அந்த எல்ல போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனா காலை எடுத்து பேசுறது நம்ம டிடெக்டிவ் எல்லு கூட்டத்துல சுட்டுட்டான் போல இருக்கு. நம்ம ஹீரோக்கு எப்படி இருந்திருக்கும் பாத்துக்கங்க. என் லவரோட போனை நீ ஏண்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி போனை புடுங்குறான். அப்பதான் அவன், இந்த நேரத்துக்கு உன்னோட லவரை நம்ம டீம்ல உள்ளவங்களே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த டேப்ல உன்னோட காதலியோட கைரேகதா இருக்கு, சோ கண்டிப்பா அவதான் ரெண்டாவது கீராவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப அந்த போனை கொடுக்குறியா தம்பி அப்படின்னு கேக்குறான். சம மாசா இருக்கும் அந்த சீன். அது மட்டும் இல்லாம அந்த மரண கடவுளையே பார்த்து கேக்க பக்கன்னு சிரிக்குது. மவனை மாட்டினியா, சமய ஆப்போசிட்ல உனக்கு அப்படின்னு சிரிக்குது. நம்ம எல்லோ அந்த ஹீரோயினை தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு கை கால்லாம் கட்டி போட்டு அவ யாரோட முகத்தையுமே பார்க்க முடியாத மாதிரி கண்ணையும் கட்டியிருக்கான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லங்க, செத்தாலும் சாவாலை தவிர ஹீரோவை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய திறக்க மாட்டா, சாப்பிட கூட மாட்டா, என்ன பேசாம கொன்றுங்கன்னு சொல்லி அழுகிறான். ஆனா எல்லு அசராம அவ தான் கண்டிப்பா செகண்ட் கீராவா இருப்பான்னு ஸ்டெடியா நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த மரண கடவுள் ஹீரோக்கு முன்னாடி வருது. ஒழுங்கு மரியாதையா அவளை நீ காப்பாத்தணும், இல்லனா நான் உன்னை கொன்றுவேங்குது. ஏன்னா அவளோட அந்த டெத் நோட்டை என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டா. டெத் நோட்ல ஒரு ரூல் இருக்கு, அது என்னன்னா ஒருத்தர் அவங்களோட டெத் நோட்டை அவங்களோட ஓனர் கிட்டயே திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த டெத் நோட்டை பத்தின எல்லா நினைவுகளும் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. அவங்க மறுபடியும் எப்ப அந்த டெத் நோட்டை தொடறாங்களோ அப்பதான் அதை பத்தின நினைவுகள் வரும். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நம்ம ஹீரோவை அவ லவ் பண்ண அந்த விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த மரண கடவுள் கிட்ட, ஆமா நீ எதுக்காக அந்த பொண்ணுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுற, அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறப்போ அந்த மரண கடவுள் ஒரு உண்மையை சொல்லுது. ஜெல்லஸ்ங்கிற ஒரு மரண கடவுள் இருந்திருக்காரு, அவருக்கு இந்த பொண்ணுங்கனா ரொம்ப பிடிக்குமா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மா எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க, தனியா இருக்கிற இவளை ரொம்ப நாளா அந்த ஜெல்லஸ்ங்கிற அந்த மரண கடவுள் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் ஒரு கிரிமினல் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண போறத பாத்துட்டு அவனோட பேரை அந்த டெத் நோட்ல எழுதிருக்கான். நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல செத்து இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் விதி. ஆனா அந்த விதியை மாத்தி எழுதுனதுனால அந்த மரண கடவுள் அங்கேயே அழிஞ்சு போயிட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த டெத் நோட்டை இந்த மரண கடவுள் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ காட்டுக்கு நடுவுல அந்த ரெண்டு மரண கடவுள்களோட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த மரண கடவுள் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். ஆனா அது என்ன அப்படிங்கறத நம்ம காட்டல. நீ சொல்ற மாதிரியே நான் செஞ்சேன்னா அந்த பொண்ணை நீ காப்பாத்துறியா அப்படின்னு கேக்குறப்போ கண்டிப்பா நான் காப்பாத்துறேன்னு சொல்றான். அப்ப சரி அத நான் கண்டிப்பா செய்யறேன்னு அந்த மரண கடவுள் அங்க சொல்லிட்டு கிளம்புது. நம்ம ஹீரோ அந்த காட்டிலேயே இவ வச்சிருந்த அந்த டெத் நோட்டை புதைக்கிறான். அவன் கூட இருக்கிற மரண கடவுளுக்கே ஒண்ணு புரியல, டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேக்குது. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, ஆறு நாளா கட்டி வச்சு அவளை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இப்ப அவ, நீங்க எல்லாம் யாரு, என்ன எதுக்கு இங்க கட்டி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாளேன்னு. ஏன்னா அந்த புக்கை அவ திருப்பி கொடுத்ததுனால அவளோட நினைவுகள் மறந்து போச்சு. இப்ப நம்ம ஹீரோ மட்டும்தான் அவளோட ஞாபகத்துல இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ஆரம்பத்துல இருந்தே நான் தானே கீராவா இருப்பேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நான் தீக்குறேன், என்னையும் அதே மாதிரி கஸ்டடியில தூக்கி போடுங்க, என் காதலியோடய நானும் இருக்கேன், அப்ப நாங்க ரெண்டு பேருமே தப்பு செய்யலன்னு நிரூபணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கஸ்டடியில எடுத்துக்க சொல்றான். நம்ம ஹீரோவையும் தூக்கி உள்ள போடுறானுங்க. இப்ப இவங்க சந்தேகப்படுற அந்த ரெண்டு கீராவும் இங்கதான் இருக்காங்க. இவங்க இல்லாம வேற ஒரு கொலைகள் நடந்ததுன்னா இவங்க மேல உள்ள சந்தேகம் போயிடும். ஆனா ரெண்டு நாளா இவங்க இங்கேதான் இருக்காங்க, ஊர்ல எந்த கொலைகளுமே நடக்கல. இன்னொரு பக்கம் அந்த சக்குரா டிவிலேயே ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. அவளுக்கு அதே மீடியால நியூஸ் ரீடரா மாறணும்னு ஒரு ஆசை. ஆனா பாப் கட்டிக்கு போட்ட ஒருத்தி தான் நியூஸ் ரீடரா வாசிக்கிட்டு இருப்பா. அவளை இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவளோட போட்டோ வெறிச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வானத்துல இருந்து அந்த டெத் நோட் கீழே விழுகுது. இவளும் எடுத்து பாக்குறா, இவளுக்கு முன்னாடி அந்த மரண கடவுளும் தெரியறாரு. இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அந்த மரண கடவுளும் அவளுக்கு சொல்லி கொடுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கஸ்டடியில இருக்கா இல்லையா, அங்க அவனோட அந்த மரண கடவுள் கிட்ட என்னோட அந்த டெத் நோட்டையும் உன்கிட்ட திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஏய் என்னடா சொல்ற, நான் அப்படி பண்ணனா இந்த டெத் நோட்டை பார்த்தன எல்லா மெமரிஸுமே அழிஞ்சிடும், உன்னால அப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றப்போ நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்றேன், எல்லாத்தையும் அழிச்சிடு அப்படின்னு சொல்றப்போ என்ன கருமத்தையும் பண்ணு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மெமரிஸையும் அழிச்சிட்டு அந்த மரண கடவுள் அங்கிருந்து போயிருது. சோ இப்ப நம்ம ஹீரோவுக்கும் எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருக்கு, தன்னோட காதலியை காப்பாத்துறதுக்காகவும் தான் கிரா இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இந்த கஸ்டடியில இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப மத்த போலீஸ்காரங்கள்ட்ட நம்ம ஹீரோவும் சொல்றான் நான் கிரா இல்லன்னு. கட் பண்ணா இப்ப ஒரு ரிப்போர்ட் இருந்தா பாத்தீங்களா, அவளும் இப்ப நிறைய கிரிமினல கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் அந்த டிடெக்டிவ் எல்லுக்கும் தெரிஞ்சு போக மத்த போலீஸ்காரங்க எல்லாம் அப்ப இவங்க கிரா இல்லையா, வேற ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்றானா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் எல்லு என்ன சொல்றான், இல்லையே ஏதோ தப்பா இருக்கே, இவங்க கிட்ட இருந்த அந்த சக்தி வேற ஒருத்தவங்கள்ட்ட போயிருக்கு, இவங்களோட மெமரிஸும் அழிஞ்சு போயிருக்கு, அதனாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே எதுவும் ஞாபகத்துல இல்லன்னு
கரெக்டா சொல்றாங்க. நம்ம எல்லை எவ்வளவுதான் கரெக்டா கெஸ் பண்ணாலுமே அவங்கள உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்ல. அதனால நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வெளியில விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகளை அந்த ரிப்போர்ட்டரும் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்படியாவது அந்த சேனல்ல அந்த நியூஸ் ரீடர் ஆயிடணும் அப்படிங்கறது அவளோட ஆசை. பொறுத்து பொறுத்து பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோவத்துல அந்த பாப் கட்டிங் காரி இருக்கால அவளோட பேரையும் அந்த டெத் நோட்ல எழுதி அவளையும் ஒரு ஆக்சிடென்ட்ல சாகிற மாதிரி பண்ணிடுறான். கடைசியா அந்த ரிப்போர்ட்டர் நினைச்ச மாதிரியே அவளுக்கு அந்த நியூஸ் ரீடர் பதவி கிடைச்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் டிடெக்டிவ் வெளியே காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக தான் இந்த டீம்ல வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், டிடெக்டிவ் எழுதான் பெரிய புத்திசாலின்னு. ஆனா நம்ம ஹீரோவும் சும்மா கிடையாதுங்க, காலேஜ்ல பெரிய டாப்பர். அவனும் அவனோட புத்திசாலி தரத்தை இங்க காட்டுறான். ஃபர்ஸ்ட் கொலை செய்யறது ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க, அது மாதிரியான கிரிமினல் வேலைகளை பார்த்தவங்க. சோ கண்டிப்பா அவங்களும் ஒரு பொண்ணாதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். கூடவே அந்த சக்கூரா டிவி மேலயும் அவன் சந்தேகப்படுறான். ஏன்னா கொலை நடந்த 5வது நிமிஷத்திலேயே இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அந்த சேனல்ல உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கொலைய கவர் பண்ணிருக்காங்க. அப்போ கொலைகளை செய்யறது கண்டிப்பா ஒரு பொண்ணா இருக்கணும், அவ கண்டிப்பா அந்த மீடியால தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்ப ரீசெண்டா அந்த சக்கூரா சேனல்ல நடந்த எல்லா மாற்றங்களையும் பத்தி நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். அப்பதான் இப்போ நியூஸ் ரீடர் ஒருத்தி செத்து போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தி புதுசா நியூஸ் ரீடரா வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே அவளோட வீட்டுல அவளுக்கே தெரியாம நிறைய கேமராஸ் வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அவ அந்த டெத் நோட்ல நிறைய கிரிமினலோட பேரை எழுதிக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் இங்க லைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல உள்ள பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரியே அடுத்தடுத்து எல்லா கிரிமினலும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவ தான் அந்த கீராவா இருக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு போன் கால் வருது. அதுல நீ தான் அந்த டெத் நோட்டை வச்சு எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கீரா நீ தான் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கோம். டேப்பு எங்க கையில தான் இருக்கு. ஒரு 5 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு அந்த டேப்பை வாங்கிக்கங்கன்னு சொல்றான். அந்த ரிப்போர்ட்டரை தனியா வந்து ஒருத்த மீட் பண்றான். கையில ஒரு கார்டை கொடுத்து பின்னாடியே பேங்க் டீடைல்ஸ் இருக்கு, அதுல அந்த அமௌண்ட போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறான். 5 மில்லியன் பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நியூஸ்ல இப்ப ஒருத்தவங்க வந்து கார்டை கொடுத்துட்டு போனால அவன் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணத்தை போடலன்னா நான் சேனல்ல அந்த டேப்பை கொடுத்துருவேன் மிரட்டுறான். இந்த டெத் நோட்டை வச்சுதான் சூழ்நிலைகளை கூட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமே. அதனால அவன் கொடுத்த கார்டுலயே அவனோட பேர் இருக்கும். அந்த பேரை எழுதி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டேப்பை அழிச்சிட்டு அந்த மீடியாவோட பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை எழுதுறா. அதை இங்க உள்ள டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப உங்களுக்கு புதுசா என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த டெத் நோட்டை வச்சு சூழ்நிலைகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் பேக்கான நேம கொடுத்திருக்கான். கடுப்போட உச்சத்துக்கே போய் அந்த மரண கடவுள் கிட்ட என்னோட வாழ்நாள்ல பாதியை எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா அந்த டெத் ஐயோட சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறா. இப்ப இவளுக்கு அந்த சக்தி கிடைச்சிருது. கிடைச்ச அந்த சக்தியை பயன்படுத்தி நேரடியா சேனல்ல போய் அவனை கொண்டுலான்னு கார்ல அங்க நேரா போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா ஒருத்தனுமே ஆளை காணோம். திடீர்னு 2-3 பேர் இவளை மடக்கி பிடிக்கிறாங்க. தலையிலேயே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. இவளோட கண்ணையும் கட்டிடுறாங்க. இவளை பிடிக்கிறதுக்காக நம்ம டிடெக்டிவ் எல்லும் கூடவே நம்ம ஹீரோவும் போட்ட பிளான் தான் இது. இப்ப அவளை மடக்கி பிடிச்சி அந்த டெத் நோட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. அவளும் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறா. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த டெத் நோட்டை தொட்டு பாக்குறாங்க. எல்லாரோட கண்ணுக்குமே அந்த மரண கடவுள் தெரியறாரு. கடைசியா நம்ம ஹீரோவும் தொடரப்போ ஹீரோ மறந்து போன எல்லா மெமரிஸுமே அவனுக்கு திரும்ப கிடைக்குது. நம்ம ஹீரோ போட்ட அந்த அல்டிமேட்டான பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். இப்பதான் அந்த காட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மரண கடவுள் கிட்ட இப்ப என்ன கேக்குறான்னா, ஹீரோயின் இந்த புக்கை உன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டா. சோ அதனால அவ இப்ப அந்த புக்குக்கு ஓனர் கிடையாது. இப்ப அந்த புக்கு என் கையில இருக்கிறதுனால நான் தான் இந்த புக்குக்கு ஓனர். மறுபடியும் இந்த புக்கை நான் தொட்டனா மறுபடியும் என்னோட மெமரிஸ் எனக்கு திரும்பி கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறான். இந்த புக்கு உன்னுடையதா இருக்கிற வரைக்கும் நீ இந்த புக்கை தொட்டினா மெமரிஸ கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்குது. இப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே, இந்த புக்கை நான் இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றேன். அவங்க அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புக்கை நான் தொட்டனா நான் அந்த புக்கு ஓனர் ஆயிருவேன். அப்ப என்னோட மெமரிஸ் திரும்பி வருமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மரண கடவுள் கண்டிப்பா திரும்பி வந்துரும், ஆனா இந்த புக்குக்கு ஒரு ஓனர் தான் இருக்கணும். உனக்கு மெமரிஸ் வந்ததுக்கு அப்புறமா நீ ஒருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணல, அவங்கள நீ சாகடிச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த மரண கடவுள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, என்னோட மெமரிஸ் நான் இழந்ததுக்கு அப்புறமா கரெக்டா 13 நாள் கழிச்சு இந்த புக்கை இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துரு, அதுக்கப்புறமா அவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன்னு அந்த மரண கடவுள் கிட்ட சொல்றாங்க. லூசு மாதிரி வளர்ற உனக்குதான் எல்லாமே மறந்து போயிடுமே, அப்புறம் எப்படி அவங்கள கண்டுபிடிப்பேன்னு கேக்குறப்போ எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, என்னோட புத்திசாலித்தனத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த புக்ல புதுசா ஒரு பேக் ரூல் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். அது என்னங்கறத சொல்லல, நமக்கு கட் பண்ண பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட புத்திசாலித்தனத்தை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்ப மொத்த போலீஸ் டீமுமே சுத்தி இருக்கு. இப்ப அவனால அந்த டெத் நோட்ல பேரை எழுத முடியாது. அதனால அவன் வாட்சில இருக்கிற சின்ன துண்டு சீட்டு அந்த டெத் நோட்ல இருந்து கிழிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. ஒரு சின்ன பின் மாதிரி எடுத்து அவனோட கையில லைட்டா குத்திய அந்த ரத்தத்தின் மூலமா அந்த டெத் நோட் சீட்ல எழுதி ஒரு வழியா அந்த ரிப்போர்ட்டரையும் சாகடிச்சிடறான். இந்த ரிப்போர்ட்டர் எப்படி செத்தான்னு மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டிடெக்டிவ் எல்லும் இவன் கையில உள்ள அந்த டெத் நோட்டை வாங்கி பாக்குறான். அதுல இந்த ரிப்போர்ட்டரோட பேரும் இல்ல. எப்படி அவ செத்தான்னு ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப எல்லாரும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம டிடெக்டிவ் எல்ல
வில்லுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ மேலதான் சந்தேகம் வருது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த ரிப்போர்ட்டர் இறந்து போயிட்டானா, இந்த புக்குக்கு ரெண்டாவது ஓனர் யாரு அப்படின்னு கேக்குறப்போ அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மரண கடவுள் சொல்லிடுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்டை கையில எடுத்து நம்ம ஹீரோவே உருவாக்குன அந்த ஃபேக் ரூல பத்தி டிடெக்டிவ் எல்லு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த புக்கோட ஓனர் ஒருத்தர கொலை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து 13 நாள் கழிச்சு அவங்க இன்னொருத்தரோட பேரை எழுதணும், அப்படி அவங்க எழுதலனா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ஒரு ரூல எழுதிருக்கான். முன்னாடியே நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான் இது. சோ இப்ப அந்த ரிப்போர்ட்டர் செத்தது கூட அவ அந்த பேரை எழுதாதனாலதான் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரிதான் கணக்கு. டிடெக்டிவ் எல்லும் அந்த மரண கடவுள் கிட்ட இவ சொல்றதெல்லாம் உண்மையா, இந்த புக்ல உள்ள ரூல் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா ஆமாங்குது அது. நம்ம ஹீரோயினை கூட கொஞ்ச நாளைக்கு கஸ்டடியில தான் வச்சு விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. மொத்தமா அவளை இப்ப கஸ்டடியில இருந்து வெளியில விட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிற சாக்ல காட்டுக்கு நடுவுல நம்ம ஹீரோ புதைச்சு வச்சிருந்தால ஒரு டெத் நோட்டு, அதை புதைச்சு வச்ச அந்த லொகேஷனை சொல்லி அதை எடுக்க சொல்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் போறா அதே இடத்துல நோண்டி பாக்குறா, அங்க உள்ள டெத் நோட்டை இவ தொட்டதுமே இவளுக்கு இப்ப மறந்து போன எல்லா மெமரிஸும் திரும்பி கிடைக்குது. அதுல ஒரு லெட்டர் இருக்கு, அதுல நம்ம ஹீரோ தான் எழுதிருக்கான், இந்த லெட்டர் உன் கையில இருக்குன்னா கண்டிப்பா உனக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே திரும்பி வந்திருக்கும். ஒரு நாள் காலேஜ்ல ஒருத்தனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன், அவன் தான் அந்த டிடெக்டிவ் எல். அவனோட பேர் கூட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவனோட பேர் அந்த டெத் நோட்டை எழுதி அவனை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதிருக்கான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ இன்னும் மாங்க மாங்கன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த எல்லோட பேரு இவளுக்கு சுத்தமா மறந்து போச்சு. இது தெரிஞ்சா நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் அந்த டெத் ஐயோட பவர் இவளுக்கு வேணும்னு நினைக்கிறா. இவகிட்ட தான் ஆல்ரெடி அந்த டெத் ஐயோட பவர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அந்த டெத் நோட்ல உள்ள அந்த பவர். இந்த டெத் நோட்டை யூஸ் பண்றப்போ இவளுக்கு அந்த டெத் ஐயோட பவர் வேணும்னா இவளோட வாழ்க்கையில இன்னும் பாதிய அந்த காட் ஆஃப் டெத் கிட்ட கொடுக்கணும். இது இப்படி போக இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் எல்லு காட்டுறாங்க, அவனுக்கு அந்த ரூல் நம்பர் 13 மேல ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஹீரோவோட அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ரெண்டு கிரிமினலா செலக்ட் பண்ணலாம், ஒருத்தன் ஏ இன்னொருத்தன் பி. பி யோட நேம ஏ இந்த டெத் ஆஃப் நோட்ல எழுதிட்டோம், பி கண்டிப்பா செத்து போயிடுவான். 13 நாள் கழிச்சு இந்த புக்ல உள்ள ரூல் உண்மைனா இந்த ஏயும் செத்து போயிடுவான். அப்படி அவன் சாகலனா இந்த ரூல் பொய்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டே நீ மனுஷனா என்னடா எங்க போனாலும் லாக்க போறியாடா அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். இப்ப இவங்க வச்சிருந்த அந்த டெத் நோட்டை ஹீரோவோட அப்பா டெஸ்ட் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து என்ன பிளான்னு நம்ம ஹீரோ கேக்குறப்போ எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலதான் டவுட்ங்கிற, ஒருவேளை அவகிட்ட இன்னொரு டெத் நோட் இருக்கலாம், அவ தான் அந்த ரெண்டாவது கீராவா இருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி அவ ரெண்டாவது கீராவா இருந்தாலுமே அவ உன்னை ஆல்ரெடி பாத்துருக்கா, அவளுக்கு உன்னோட பேரு தெரியும், வீட்டுக்கு போனோடனே அந்த டெத் நோட்டை வச்சு உன்னை சாகடிச்சிருக்கலாமே, ஏன் அவ பண்ணல அப்படின்னு கேக்குறப்போ இருக்கலாம், ஆனா ரொம்ப நாளா இங்க கஸ்டடியில இருந்ததுனால என்னோட பேராவ மறந்து போயிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றான். கண்டிப்பா அவளை இங்க என்ன தேடி அவளை வர வைப்பேன், அதுக்கப்புறமா அவ கையில இருக்கிற அந்த டெத் நோட்டை புடுங்கிருவேன், அவளை கஸ்டடியில வச்சு செய் செய்யன்னு செய்ய போறேங்கிறான். அவளை கஸ்டடியில எடுத்தாலும் இல்ல, அவளை கொண்டு போட்டா கூட நம்ம ஹீரோவை பத்தி ஒரு வார்த்தை அவ வாயை திறக்க மாட்டான், ஏன்னா அவ்வளவு லவ் பண்றான் நம்ம ஹீரோவை. ஆனா அப்போ இந்த ஹீரோ நாயி சுயநலமா யோசிக்கிறான், அவளை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து கடுப்பாயி போய் அந்த மரண கடவுள் இவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. உனக்கு இவ்வளவு நாள் உதவி பண்ணதுக்கு ஒரே காரணம் நீ மீசாவோட உயிரை காப்பாத்துவ, அவளை நல்லா பத்திரமா பாத்துப்பேன்னுதான், ஆனா அவளோட உயிருக்கு நீயே ஆபத்தா இருப்பேன்னு நான் நினைக்கல, கடைசியில நீ என்னைய ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துல ஒரு கிழவனும் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு இந்த ஆபீஸ்க்குள்ள வந்துகிட்டே இருக்கான். இப்ப அந்த காட் ஆஃப் டெட் நம்ம ஹீரோயினோட ஆயுள் காலத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதோட உயிரே விட போகுது. கூடவே சாகிறதுக்கு முன்னாடி அந்த டெத் நோட்ல அந்த டிடெக்டிவ் எல்லோட பேரையும் அந்த அசிஸ்டண்டோட பேரையும் எழுதிட்டு தான் சாகுது. அதுல எழுதுற மாதிரியே அந்த அசிஸ்டன்ட் தாத்தாவும் டிடெக்டிவ் எல்லும் அதே இடத்துல மாரடைப்பு வந்து இறந்து போறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை ஏன் அதுல எழுதல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹீரோ தான் ஹீரோயினோட உலகமே, அவ இல்லனா கண்டிப்பா அவளும் உயிரோட இருக்க மாட்டா, அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கடைசி வரைக்குமே நம்ம ஹீரோவை கொல்லாமலே விட்டுருக்கு, அதுவும் கடைசியில அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப எல்லாமே நடந்துச்சு இல்ல, இது கூட நம்ம ஹீரோவோட பிளான் தான். நம்ம ஹீரோயினா நல்லா யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பண்ணதெல்லாம் போதாதுன்னு ஹீரோவோட அப்பாவோட பேரையே இப்ப இவ வச்சிருக்கிற அந்த டெத் நோட்ல எழுதுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு ஒருத்தரோட பேரை எழுதி அவங்க சாகணும்னு ஒரு நோட்டை எழுதிட்டாங்கன்னா இன்னொரு நோட்ல அதை எழுத
முடியாது. அப்படியே எழுதினாலும் அவங்களோட உயிர் பறிபோகாது. சோ இன்னும் 23 நாட்கள் கழிச்சுதான் இந்த டெடெக்டிவ் எல் சாக போறான். இப்ப இவனுங்க கையில எப்படி அந்த டெத் நோட் கிடைச்சிதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா கிரிமினலையும் ஒன் பை ஒன்னா சாகடிக்கிறதுக்காக பேரெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கா. அவதான் அந்த கொலைகளை பண்றா அப்படிங்கறத டெடெக்டிவ் எல்லும் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறமா ஒரு அசிஸ்டன்ட் தாத்தா ஒருத்தர் இருந்தாருல, அவரு அவளோட ரூமுக்கு அனுப்பி டெத் நோட்டை அவளுக்கு சந்தேகமே வராத மாதிரி மாத்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, இல்லையே நான் அதுல எழுதின பேரெல்லாம் அதுக்கப்புறம் கூட செத்துக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு கேக்குறப்போ, அவ எழுதின பேரெல்லாம் நோட் பண்ணி நம்ம டிடெக்டிவ் எல் நியூஸ் சேனல் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க எல்லாம் இறந்து போன மாதிரி பொய்யான ஒரு நியூஸ ஒளிபரப்ப சொல்லியிருக்கான். சோ நம்ம ஹீரோயினும் அது ஒரு ஒரிஜினல் டெத் நோட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவ்வளவு நாள் எழுதிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பாவை வெளியூருக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நடக்கிறதெல்லாம் இங்க இருந்தே பார்க்க சொல்லியிருக்கான் நம்ம டிடெக்டிவ் எல். பொய்யால இப்படி ஒரு புத்திசாலியை உலகத்திலே பார்த்திருக்க முடியாதுல்ல. இப்ப நம்ம ஹீரோ அவனோட வாட்ச்ல வச்சிருக்கிற சின்ன சீட்டு வழியா பேரை எழுதி கொண்டுலான்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா மேல இருந்து ஒரு ஏஜென்ட் நம்ம ஹீரோவோட கையை சுட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மரண கடவுளோட உதவியை கேக்குறான். அந்த மரண கடவுள் அங்க வந்துருது, நீ கேட்ட மாதிரியே என்னோட ஆயில்ல நான் பாதியை அவனுக்கு கொடுக்குறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட பேரையுமே அந்த டெத் நோட்ல எழுது, சாகணும் ஒவ்வொருத்தனும் அப்படிங்கிறான். உடனே அந்த மரண கடவுளும் அந்த டெத் நோட்ல எல்லாத்தோட பேரையும் ஒன் பை ஒன்னா எழுத ஆரம்பிக்குது. எல்லாரும் கண்ணா பண்ணான அந்த காட் ஆஃப் டெத் சுடுறாங்க. ஆனா அதுக்குதான் எதுவுமே ஆகாதே, நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல கெக்க புக்கே கெக்க புக்கேன்னு சிரிக்கிறான். இப்ப மரண கடவுள் அந்த புக்ல எழுதுனதை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுது. பாரு மச்சான், கரெக்டா எழுதிருக்கா பாரு அப்படின்னு அந்த நோட்டை திருப்பி காமிச்சா அதுல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கு. டேய் என்னடா என் பேர் எழுதி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஓடாடே போடா, என்னோட இனத்தை சேர்ந்த ஒரு மரண கடவுளே உன்னால செத்து போயிருக்கான், இன்னும் உனக்கு உதவி பண்ணுவேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்டாடே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்ச நேரத்துல மாரடைப்பு ஏற்படுது. அவனோட அப்பாவோட மடியிலேயே அவனோட கடைசி வார்த்தைகளை பேசிட்டு அவனோட அப்பாவோட மடியிலேயே அவனோட உயிரை விடுறான். நம்ம ஹீரோ இன்னும் கதறி கதறி அழுகிறாங்க. இப்ப அந்த டிடெக்டிவ் எல் இருக்கான்ல, அவன் அந்த டெத் நோட்டை கையில எடுக்கிறான். இதை எரிக்க போறேன்னு சொல்றான். யூ என்னையா சொல்ற, எரிக்க போறியா, அப்ப இனிமே எனக்கு போர் அடிக்குமே அப்படின்னு அந்த மரண கடவுள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புது. இப்ப அந்த டெத் நோட்டை எரிச்சதுனால நம்ம ஹீரோயினோட நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம டிடெக்டிவ் எல்லும் கடைசியா நம்ம ஹீரோவோட அப்பா கூட பேசிட்டு இருக்கான். உண்மையாவே உங்களோட மகனுக்கு நீங்க ஒரு சிறந்த அப்பா அப்படிங்கறத சொல்றான். இவன் கூட பேசிட்டு ஹீரோவோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சாக்லேட்டை கீழே போடுறான். இவன் செத்து போன இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காருல, அவரைதான் இவன் அப்பாவை நினைச்சுக்கிட்டு இருப்பான் போல. ஒருவேளை அவரை நினைச்சு இவன் ஃபீல் பண்றானா, இல்ல 23 நாள் கழிச்சு இவன் இறந்து போயிட்டானா அப்படிங்கறத தெளிவா படத்துல காட்டல. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் அவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு சந்தோஷமாவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கா. அப்படியே கேமரா வெளியில போகுது. அந்த மரண கடவுள் அங்க இங்கமா பறந்துகிட்டு இருக்கு. அடுத்து வேற எவனையோ தேடி போகுது அப்படிங்கறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அந்த படத்தையே முடிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களோட கையில இந்த டெத் நோட் கிடைக்குது, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரையாவது கொல்லுவீங்களா இல்ல இதை வச்சு யாரையாவது கண்ட்ரோல் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.